ஹலோ எரிவன் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ ஸோ இங்கே கெனடாவில் பொதுவாக வரவங்கள்கிட்ட இந்த இமிகிரேஷன் அட்டானிஸ் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஒன்ஸ் அவங்க ஸ்டடிஸ் முடித்த உடனே நீங்கள் வந்து அட்லாண்டிக் கனடாவில் போய் ஒரு ஜாப் வாங்கிக்கோங்க ஒன் இயர் கழிச்சு பிஎன்பி கிடைக்கும் பிஎன்பி வச்சுட்டு நீங்கள் பிஆர் வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் ஒன் டாரியை வந்துடுங்க ஸோ எல்லாருமே கெயிட் பண்ணுற விஷயமும் இதான் ஸோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அங்கே போங்க சில சில பேருக்கு பிடிக்கலாம் இங்கே வந்து இருக்கிறது பிடிக்கலாம் சில பேருக்கு இங்கே பிடிக்காது உடனே திரும்ப ஒன்டாரியோ போயிட்டு இல்லை ஆல்பர்ட்டா இல்லை வேற எங்கேயாவது போயிட்டு செட்டில் ஆகிடுவாங்க திஸ் இஸ் வாட் யூஸ்வலி ஹேப்பன் இப்போ அட்லாண்டிக் கனடாலேயும் பிஎன்பி கிடைக்கிறது கிடையாது இதில் வந்து மெயினாக இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நோஸ்கோஷியா பிஎன்பி அண்ட் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் பிஎன்பியில் வந்து மேஜர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது எந்த விதத்தில் வந்து பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்ப்போம் என்கிட்டயே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கான்டாக்ட் பண்ணியிருக்கீங்க பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் வரலாம் அப்படின்னு இருக்கேன் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் வந்துட்டு நான் வந்து பிஆர் எடுத்துடலான் இருக்கேன் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் வரலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க பாஸ்டில் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் நான் ஆன்சர் பண்ண வரைக்கும் பிஆர் ஈஸியாக தான் இருந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன் ஃபார் பிஆர் என்ன நடந்துச்சு இந்த கேஸில் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் ஸோ ரெண்டு பேர் வந்து ஒன்டாரியோலேருந்து காலேஜ் முடிக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு ஏஜென்சி வந்து இங்கே பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் செயினில் ஜாப் வாங்கி தரேன் ஒன் இயரில் பிஎன்பிக்கு அவங்க வந்து லெட்டர் கொடுப்பாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க அப்ளை பண்ணிங்கன்னா கேரண்டிட் பிஎன்பி இது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு பிரின்ஸ் அட்வட் ஐலாண்ட் வந்து இது வரைக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பிஆர் இதுதான் வந்து பிரின்ஸ் அட்வடைலோட சுச்சுவேஷன் ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி நானூறு அப்ளிகேஷன் வந்து அவங்க பிரின்ஸ் அட்வடைல வந்து நாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபெட்ரலில் வந்து கொடுத்து பிஎன்பி வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் அட்வட் ஐலண்ட் வந்து டெம்ப்ரவரி மிஷர் நாங்கள் பண்ணுறோம் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட டோட்டல் அப்ளிகேஷனில் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க அது ஓகே சி சில ப்ராவின்ஸ் வந்து பிஎன்பியை ஸ்டாப் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெட்டியூஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதனால் நான் அப்போ அந்த விஷயத்தை வந்து பெருசாக கண்டுக்கல இப்போ ரீசெண்ட்டாக தான் தெரியுது அவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மொத்த அப்ளிகேஷனில் டுவெண்ட்டை பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணுறேன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணா அரவுண்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்ளிகேஷன் ஒரு வருஷத்துக்கு நாமினேட் பண்ணுவாங்க பிரின்செட் டோடோடு ஐலைண்டில் ஸோ அந்த தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடும் பார்த்தீங்கன்னா ஐ வில் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு ஹெல்த் கேர் கன்ஸ்ட்ரக் கிரிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அண்ட் த டே கேர் ஆர் சைல்ட் கேர் ஒர்க்கர்ஸ் இவங்க மூணு பேருக்கு தான் நான் ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறேன் மற்றவங்களுக்குலாம் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் இட்ஸ் அ டெம்ப்ரவரி மெஷர்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இப்ப ஆல்பர்டால வந்து பிஎன்பி நடுவுல வந்து ஆல்பர்டா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டீம் வந்து ஸ்டாப் பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னா த டே வென் வி ஸ்டாப் த ப்ராசஸ் நாங்க இதுக்கு மேல அப்ளிகேஷன் எடுத்துக்க மாட்டோம் ஆனா இதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ண அப்ளிகேஷன் வந்து நாங்க ப்ராசஸ் பண்றோம் பண்ணல இப்படியெல்லாம் சொல்லலை பட் பிரின்ஸ் எட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் இன்டேக் எடுத்த அப்ளிகேஷன்கே ஆன்சர் பண்ண போகிறதில்ல அந்த மாதிரி தான் ஒரு டேக் எடுத்திருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் இது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பேர் வந்து நம்ம பிரின்செட்வோட் ஐலாண்டில் ஜாப் தேடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற ப்ராவின்ஸ்லேருந்து பிரின்செட் வடலாண்ட் வந்து ஜாப் வாங்கிட்டு பிஆர்க்காக வெயிட் பண்ணிட்ருந்தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட லைஃப் எல்லாமே ஜப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பெரிய ஒரு இடியாப்ப சிக்கலில் வந்து இருக்காங்க இது வந்து ஸ்டூடெண்ட் மத்தியில் ரேஸ் பண்ணுற பிக்கஸ்ட் கன்சர்ன் நீங்கள் யாராவது வந்து வேறு ப்ராவின்ஸில் படிக்கிறீங்க உங்ககிட்ட வந்து இமிக்ரேஷன் அட்டானிக்ஸ் வந்து பிஏ போங்க அப்படின்னா இந்த டெம்பரரி மெஷர்ஸ் ப்ரின்ஸ் அட்வடைலன் போட்டிருக்க டெம்பரரி மெஷர் லிஃப்ட் பண்ண அப்புறம் வாங்க இப்போ வந்து தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க இப்போ வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இஃப் யூ ஆர் இன் நாட் ஒன் ஆஃப் தீஸ் இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர் கிரிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அண்ட் சைல்ட் கேர் இது மூலியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ பிஆர் கிடைக்காது பிரின்ஸ் அட்வர்ட் ஐலாண்டில் பிஎன்பி சான்ஸே கிடையாது ஓகே நீங்கள் கேட்கலாம் அப்போ பிரின்ஸ் அட்வர்ட்ல பிளான் என்ன பிரின்செட் அட்வர்ட் ஐலாண்ட் வந்து ஆஸ் ஆஃப் டுவெண்ட்டி தேர்ட்டி அவங்களோட கோல் என்ன அப்படின்னா ரெண்டு லட்சம் பேர் அந்த ஐலாண்டில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரின்செட் அட்வர்ட் ஐலாண்ட் வந்து ஒரு சின்ன ப்ராவின்ஸ் ரொம்ப ரொம்ப சின்ன ப்ராவின்ஸ் சொல்ல போனால் வந்து சின்ன ஊர் தான் வச்சுக்கோங்களேன் பிரின்ஸ் அட்வர்ட் ஐலாண்ட் பிரின்ஸ் அட்வர்ட் ஐலாண்டு ரெண்டு லட்சம் மக்கள் அங்கே வந்து பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு டார்கெட் வச்சுருந்தாங்க இப்போ வந்து அந்த டார்கெட்டே அச்சீவ் பண்ணலனாலும் பரவாயில்ல அப்படின் தான் அந்த ஒரு டார்கெட்டே அச்சீவ் பண்ணலனாலும் பரவாயில்ல குண புட் டெம்ப்ரவரி பாஸ் அப்படின்றாங்க ஏன் அப்படி ஏன் அந்த கவர்மெண்ட் அந்த முடிவு எடுத்திருக்கு அவங்க சிபிசிக்கு வந்து அந்த ப்ரீமியர் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து டெம்ப்ரவரி ஒர்க்கர்ஸை வந்து எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஹவுசிங் கிரைசிஸ் இருக்குது ஹெல்த் கேர் கிரைசிஸ் இருக்குது அது இல்லாமல் இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஜாப் இல்லை ஜாப் கிரைசிஸும் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து டெம்ப்ரவரி ரெசிடென்ட் இப்போ கரண்ட்டாக வேண்டாம் உண்மையை சொல்லணுன்னா இவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு மற்ற ப்ராவின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து மறைமுகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் பிஆர் வாங்கினோம் அப்படின்னா தயவு செஞ்சு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி போய் உங்கள் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஒரு எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் போகிற அளவு நல்ல ஒரு ஜாபுக்கு போங்க அப்போ தான் அவங்களால் வந்து ஸ்டெயிட் ஃபார்வர்ட் பிஆர் அடிக்க முடியும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பிஎன்பி எல்லாமே இப்போ அடுத்த ஸ்டோரிக்கு வருவோம் நம்ம நோவாஸ் வருவோம் பிரின்ஸ் அட்வர்ட் ஐலாண்டில் இது தான் நடந்துட்டுருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் நோவாஸ் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவாஸ்கோஷியாவில் ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி பிஎன்பிலாம் போட்டால் த்ரீ ஃபோர் மந்த்ஸில் ஆன்சர் வந்துடும் இப்போது சிக்ஸ் செவன் மந்த்ஸ் ஆகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் யூஆர் ஃப்ரம் ஃபுட் இண்டஸ்ட்ரி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அது ஏதோன்னு சொல்லுவாங்க ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் என்ஓசி கோடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் பிஆர் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிரிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கு ஹெல்த் கேர் ஒர்க்கருக்கு சைல்ட் கேர் இவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறோம் உங்களுக்கு நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டோம் டெம்ப்ரவரிலி வி ஆர் பாசிங் த அப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க டெம்ப்ரவரி வி ஆர் நாட் நாட் டேக்கிங் எனி இன்டேக் ஆன் தோஸ் கோடுன்னு கிளியராக சொல்லிட்டாங்க ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஜாப் தேடுறீங்க இந்த மாதிரி செக்டாரில் தேடுறீங்க அப்படின்னா ஏஇபி ப்ரோக்ராம் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்துக்கோங்க நொமஸ்கொஷியா பிஎன்பிஇஸ் நோ மோர் ஆப்ஷன் அட்லாண்டிக் இமிகிரேஷன் ப்ரோக்ராம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அந்த எம்ப்ளாயர்னு பாருங்கள் ஸோ அட்லாண்டிக் இமிகிரேஷன் ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் மட்டும்தான் இப்போ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிஎன்பி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு திரும்பவும் சொல்கிறேன் அட்லாண்டிக் இமிகிரேஷன் ப்ரோக்ராம்க்கும் மேபி தே கேன் புட் சம் டெம்ப்ரவரி பாஸ் சுச்சுவேஷன் கோஸ் ராங் ஏன்னா வந்து கரண்டாக வந்து இந்த ஜாப்லெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அட்லாண்டிக் இமிகிரேஷன் ப்ரோக்ராமையும் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு அட்லான்டிக் இமிகிரேஷன் ப்ரோக்ராம் போயிட்டு தான் இருக்குது நிறைய பேர் என்ரோல் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க பட் தட் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் நவு வி டோன்ட் நோ அபவுட் ஃபியூச்சர் நீ என்ன நான் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கலாம் பட் அதுதான் சுச்சுவேஷன் இங்கே ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே வரவங்களை அக்காமடேட் பண்ண முடியல ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து சுத்தமாக ப்ரோக் ஆகிருச்சு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த ப்ரீமியர்ஸ் எல்லாம் திங்க் பண்ணி அதை தான் ஃபஸ்ட் அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தட் இஸ் வாட் தே கோயிங் டு டூ ஃபஸ்ட்டு வந்து டெம்ப்ரவரி இமிகிரண்ட்ஸை ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க இல்லை பிஆர் பிஆருக்காக வராங்க இல்லையா டெம்பரரி இமிகிரன்ஸை விட பிஆருக்காக வர குரூப்பு எப்படி வராங்கன்னு அனலைஸ் பண்ணி அவங்கள ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க இது வரைக்கும் நியூ ப்ரௌன்சிக்கில் பெருசாக இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்த மாதிரி எனக்கு தெரியல ஸோ வந்து இப்போதைக்கு பிரின்ஸ் இலன் நவஸ் கொஷியா இஸ் டூயிங் திஸ் நியூ ப்ரோன்செக் பற்றி நான் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன் இது வரைக்கும் வந்து நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் நியூ பிரௌன் செக்கில் மேஜர் சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை ஸோ பிஎன்பி ஃப்யூச்சர் கனடாவோட பிஎன்பி ஃப்யூச்சர் இப்படி தான் போயிட்டுருக்கு கண்டிப்பாக வந்து இப்போ போகிற நிலமையில் கனடா வந்து அவங்களோட இமிகிரேஷன் டார்கெட் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை கண்டிப்பாக ரீச் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ட்வெண்ட்டி ஃபோர் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மூணு வருஷத்துக்கு இமிகிரேஷன் டார்கெட் கொடுத்தாங்க எல்லாரும் எக்ஸ்ப்ரஸ் பார்த்துட்டு இருக்கோம் வெறும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ஐ டோன்ட் நோ வென் தே கோயிங் டு மீட் த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அப்ளிகேஷன் பிஎன்பியும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த வருஷம் அவங்களோட இமிகிரேஷன் டார்கெட்டை ரீச் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு டீட்டெயில் வீடியோ பண்ணலான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூன் வந்து அந்த வீடியோவும் பண்ணுறேன் அட் திஸ் பாயிண்ட் இவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க ஆல்மோஸ்ட் நம்ம ஹாஃப் த இயர் வரப்போகிறோம் ஜூன் முடிஞ்சிச்சுன்னா ஸோ இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காங்க நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் என்னெல்லாம் அக்காமடேட் பண்ணால் இவங்க வந்து இந்த இமிக்ரேஷன் டார்கெட்டை ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் பிஎன்பியில் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு ஒன்றுக்கு ரெண்டு தடவை வேல்டேட் பண்ணிவிட்டு அந்த ஜாபுக்கு நீங்கள் வாங்க ஸோ வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற ப்ராவின்ஸில் ட்ரை பண்ணுங்கள் அஸ் ஆஃப் நவு அட்லாண்டிக் கனடா இஸ் சிங்கிங் நோ மோர் பிஎன்பி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நியூ ப்ரௌன் சிக்கில் வேணா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் அவங்களும் வந்து திரும்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா தே வில் டூ சம்திங் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அன்டில் தன் பை ஃப்ரம் தமிழ்